வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ பார்க்க போனால் வேர்ல்டே த மோஸ்ட் ஃபேமஸ் டாபிக் அவங்க பேசுறது கொரோனா வைரஸ் ம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க எதுனால இது வந்துச்சு இது ஹியூமன் கிரியேஷன்னா இல்லை இயற்கையோட வந்து ஹியூமனுக்கு ப்ராப்ளம் கொடுக்குது அது எதுனால அது தெரிஞ்சுக்கணும் ஐயா ஆ சரி ஒரு தீர்வு இருக்கா இதனால இதுக்கு தீர்வா என்ன தீர்வு இந்த வைரஸ் சார் நீங்க பதில் கிடைச்சது ஆ சரி 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 நீ பவித்ரா எதான கேள்வி இருக்கா ஒன்றும் நீங்க இயற்கைக்கு இந்த இயற்கை இந்த இயற்கைக்கு ஒரு தனி எருப்பு வந்து இல்லவே இல்லை நேச்சர்னு சொல்லப்படுற நம்ம இந்த விழிப்பு நிலையில பார்க்குற உங்ககிட்ட தான் வந்து அத்தனை காட்சிகளும் சங்கமிக்குது சங்கமிக்குதுன்னா வந்து அது வந்து சேரலை நீ உங்ககிட்டே தான் அரிஜினிட்டாவின்றி காட்சிகளுக்கு இருப்பு இருக்கிறதா நீங்கள் தூக்கத்தை உடனே ரெஃபர் பண்ணுவீங்கன்னு கூட நீங்கள் நம்ம மேலே குத்தம் சா சாட்டலாம் புரியுதுங்களா தூக்கத்தில் நீங்களும் இல்லை பிரபஞ்சமும் இல்லை அது ஒரு உண்மை நான் மற்றனம் சொல்கிறேண்ணா என்னுடைய கண்டுபிடிப்பை அது சொல்லுங்கள் தூக்கத்தில் பாலகிருஷ்ணனும் இல்லை பாலகிருஷ்ணனுடைய நினைவுகளான இந்த பிரபஞ்சமும் இல்லை கரோனா வைரஸும் இல்லை கரெக்டாக நீங்க எழுந்த பிறகு தானே கரோனா வைரஸ் எழுந்து கொள்பவன் வந்து அதை கண்டு அஞ்சுவதோ அதனால உலகமே தாக்கம் அப்படின்னு சொல்லுவதோ இதெல்லாம் எல்லாமுமே நினைவுகளுக்குள்ள அடக்கமா இல்லையா நினைவு தானே நினப்பு தானே உங்கள் கேள்வியெல்லாம் என்னங்க எண்ணங்களா உணர்ச்சி மேலிட்ட சந்தேகமோ கேள்வியோ இதுல ஆன்மீக சம்பந்தம் எப்படி இருக்குன்னு இதை மாத்திரம் ஆன்மீகத்தில் அவுட் ஆஃப் கொஷன் விட்டு அப்படின்றதெல்லாம் கேட்குறீங்க கரெக்டாக இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இல்லையோ அப்படின்லாம் கேட்குறீங்க இங்கே இருக்கிறதே வந்து ஆன்மீகம் தான் லௌகீகம் லௌகீக வாழ்க்கை மெட்டீரியாலிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்லாம் ரெண்டு இல்லவே இல்லை இருக்கிறது எல்லாமே ஆன்ம பொருள் உணர்ந்தவர்களுக்கு இருப்பது எல்லாமுமே எல்லையற்ற பேரிருப்பு எல்லையற்ற பேரறிவு எல்லையற்ற பேருணர்வு காத்தால நம்ம என்ன பார்த்தோம் முதல் சச்சங்கத்தில் பெரிய அதை சிவம்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா தான் வந்து ஒரு ஆளு கிடையாது ஒரு சிலை கிடையாது ஒரு லிங்கம் கூட கிடையாது அது வந்து உள்கடந்து எல்லையற்ற பேரிருப்பாக இருக்கும் பொருள் திருப்பி உள்கடந்துன்னா என்ன அந்த அந்த பொருள் தான் இப்போ உங்களுடைய நினைப்பு அந்த பொருளில் நீங்கன்ற அதற்கு சரிநிகர் சமானமான சிவம் போல இருக்கிற ஆழ்ந்த உக்கத்தில் நீங்களே சிவம் ஆனால் அது உருவத்தோ உருவத்துக்குள்ள வந்து அடையுது எப்படி அடையுது நீங்கள் எழுந்துக்கும் போதே என்னடா அது உலகம் பூரா காத்தால் காத்தலை எழுந்துக்கும் போது நியூஸ் வந்து இன்னைக்கு கொரோனா வைரஸ்னால எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டார்கள்னு காதில் விழுதே யார் காதில் விழுது எனக்கு காதில் விழுது ஒரு செகண்ட் முன்னாடி கரோனா வைரஸும் இல்லை அந்த டிவி ஒளிபரப்பும் இல்லை நீங்களும் இல்லை தூங்கிக்கிட்டு இருந்தீங்க கரெக்டா அப்போ ஒன்றுமே இல்லை கரோனா வைரஸ் இல்லை எதுவுமே கிடையாது இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் அப்படியே உணர்வு நிலைக்கு வரீங்க தூக்கத்துலேருந்து அப்படியே அப்படியே வருது எது வருது அந்த அப்படியே வருது எண்ணமற்று வருது உணர்ச்சியற்று வருது நான் அது உண்மையில் சிவம் தூக்கத்தில் பாலகிருஷ்ணனாக இல்லாத இல்லாதிருந்த ஒரு உணர்வு எல்லையற்ற பேருணர்வு எல்லையற்ற பேரறிவு எல்லையற்ற பேரிருப்பு இப்போ வந்து காதில் ஏதோ செய்தி கூட இன்னும் இல்லை அதுக்கு முன்னாடி வெறும் உணர்வு தான் முழிச்சிக்குது உணர்வு தான் எண்ணம் இல்லாத உணர்வு தனி உணர்ச்சி இல்லாத உணர்வு பயம் இல்லாத உணர்வு எல்லாம் தான் முழிச்சிக்குது அந்த நிலையோட ஆக்சுவலாக வந்து அந்த நிலை தான் வந்து பரம்பொருள் நிலையே அது தூக்கமும் கிடையாது புரியுதுங்க இந்த நிலை தான் தூக்கத்தில் இதெல்லாம் உணராமல் நாங்கள் அங்கே இருந்தீங்க இந்திய உணர்வு அந்த உடம்பாக கூட ஃபீல் பண்ணாமல் அங்கே கிடந்தது இப்போ நம்ம உடம்புல எழுந்து உட்கார்றோம் தூக்கத்துக்கும் சமாதிக்கும் என்ன வித்தியாசம் தூக்கத்துக்கும் உள்கடந்த நிலைக்கும் ஆன்மஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் தூக்கத்தில் வந்து சுத்தமாக அறிவானே இல்லை எந்த விதத்திலையும் அறிந்து கொள்பவனோ தியானிப்பவனோ சமாதி செய்பவனோ உயிர் திருப்பவனவும் கூட இல்ல தூக்கத்தில் கரெக்டா உயிர் திருப்பவனவு கூட இல்ல தூக்கத்தினுடைய டெபனிஷனே என்னங்க உயிர் பிரஜையை உணர்றதுக்கு எண்ணம் வேணும் கரெக்டா நம்மளே என்ன பண்றோம் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பயம் வந்து சந்தேகம் வந்துதுன்னா டாக்டர் என் ஹார்ட்டை செக் ஹார்ட்டை செக் பண்ணி பாருங்கோ என் பல்சை செக் பண்ணி பாருங்கோ உள்ளே இருக்கிற ஹார்ட் வந்து சரியாக துடிக்கணும் கரெக்டாக அந்த பிரஜையை வந்து எண்ணம் சொல்ல மாட்டேன்னுது ஆனால் எண்ணமே ஹார்ட்டாக இருக்குது புரியுதா அதுக்கு இன்னொரு ஊடகத்தை கேட்குறோம் மருத்துவர் அவருடைய துறையை போய் சாரிறோம் அவர் வந்து பிபி மிஷினை வைக்கிறார் இசிஜி எடுக்கிறார் உங்கள் ஹார்ட்டில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒன்லி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அசிடிக் ப்ராப்ளம் எல்லாம் எண்ணமாக உங்கள் மனத்தை வந்து திருப்திப்படுத்த வேண்டியதாக இருக்குது உங்கள் பயத்தை போக்குறதுக்கு அவர் சொல்கிறார் உங்கள் ஈசிசிலாம் பர்ஃபெக்ட்லி ஓகே ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இல்லை இது வந்து அசிடிக்னால அசிடிசி அசிடிட்டினால வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னு ஏதோ ஒன்று அவர் திருப்திப்படுத்துகிறார் இதெல்லாம் யாரை திருப்திப்படுத்துகிறார் அந்த ஊடகம் வந்து ஊடகத்தினால பயம் வருது யாருக்கு பயம் வருது மனத்துக்கு பயம் வருது ஸோ மனமாக எழுந்து கொள்வது எது மனம் எழுந்த பின் தான் வந்து உலகமே வருது உங்கள் உடல் பிரஜையே வருது கரெக்டா அந்த உடலில் ஏற்படுற ஒரு பயத்தை கூட வந்து மனம் தான் ஃபஸ்ட்டு தெரிவிக்குது டாக்டர் என்னமோ ஒரு ஆல்பிடேஷன் ஜாஸ்தியாக இருக்குது டெஸ்ட் பண்ணுங்க கரெக்டா உடலை பற்றி கூட மனம் பயப்படுகிறது அந்த பயப்படுகின்ற மனத்தின் எதிர்க்கே எதிரியிலேயே உடல் கூட இறந்து விடுகிறது ஒரு நாள் மனம் அகல்வதில்லை என்றும் நீங்குவதில்லை ஏன்னா அது உங்களுடைய மனம் இல்லை உங்களுடைய என்ன அந்த உடம்பினுடைய மனம் இல்லை மனத்தில் உடம்பு இருக்கிறது மனம் உடம்பை உபயோகிக்கிறது மனம் பாலகிருஷ்ணன் என்ற பெயரை உபயோகிக்கிறது பாலகிருஷ்ணன் என்ற பெயரை அந்த உடலுக்கு சாற்றி பவித்ரா என்ற பெயரை இன்னொரு உடலுக்கு சாற்றி எல்லாவற்றையும் எண்ணமாக்கி அசிங்கப்படுத்துகிறது கொச்சைப்படுத்துகிறது எல்லாற்றையும் உடல் மாமிசமாகவே நிற்க வைத்து கொண்டு இருக்கின்றது கரெக்டா நீங்க உங்களை பத்தியும் ஃபீல் பண்றீங்க உங்க உறவா இருக்கிற பவித்ராவுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்னன்னு ஐயோ பவித்ரா கஷ்டப்படுறாளே அப்படின்னு மனம் துடிக்குது எல்லாமுமே மனம் தானே பொருள் தான் பவித்தராவனுடைய உடல் பவித்தராவனுடைய ஏதோ மனப்பிரச்சனை கஷ்டம் இல்லாட்டி உங்களோட கஷ்டம் இல்லாட்டி உலகத்தோட கொரோனா வைரஸ் எல்லாவற்றையும் உபயோகிக்கிறது பரம்பொருள் எல்லாத்தையும் பயமுறுத்து இதுக்காக இவன் பயப்படுறானா இவன் கொஞ்சமாவது ஒரு மில்லி மீட்டர் உள்ள திரும்பி பயப்படுவது உடம்பா மனமா அட்லீஸ்ட் அதுவாக ஆரம்பிக்கணும்ல நம்ம பயப்படுறது பயம் வந்து உடம்புல தெரியுது பால்பிட்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது இல்லாட்டி வேர்வை கொட்டுது புரியுதுங்களா நடுக்கம் இருக்குது அப்படிதான் அது காமிக்கும் பட் அது கூட அதனுடையது இல்லையே மனத்தினால் தானே அந்த பயம் வந்து உடலுக்கு வருகிறது ஸோ மனத்தினால்தான் உயிர் கூட வருது அந்த மனம்ன்றது வந்து இந்த பிரபஞ்சமாகவே இருக்கிறது என்பதை ஓயாமல் வந்து தனி மனிதனுக்கு அவனுடைய அனுபவங்கள் ஒவ்வொரு செகண்ட் அனுபவங்கள் மூலமாக கொடுக்குது அந்த அனுபவத்தில் அவன் கற்றுக்கலைன்னா ஒரு பெரிய சமுதாயத்தை தாக்கல் தாக்கி காமிக்கலான்னு பார்க்குது ஒரு சுனாமியாக வருது ஒரு எரிமலை பொங்குதலாக வருது ஒரு பூகம்பமாக வருது ஒரு எரிகள் வந்து பூமியை அறுபதாயிரம் வருடத்துக்கு முன்னாடி மோதி டெனாசரன்ற அந்த இனம்லாம் நிறைய இனங்களை அழிச்சுது புரியுதுங்களா அந்த மாதிரி இயற்கை சீற்றங்களாக வந்து ஒரு பேரழிவே ஏ நீ இருந்தால் இரு போ ஃபர்ஸ்ட்டு யாருக்கு ஏற்படுதுன்னு அட்லீஸ்ட் ஒரு மினிமமாவது தெரிஞ்சுக்கோ நான் உன்னை தாக்க வரவில்லை மனத்தை புரிந்து கொள் மனம் என்ற ஒரு அருவ சக்தி மூலப்பொருளை மறைத்து இருக்கின்றது உள் அதை உள் கடந்து தேடு பின்னை எப்படி தான் ரிமைண்டர் கொடுக்குறது உங்களை டெத்தில் கொடுத்து பார்க்குது டெத்தை அசப்டை பண்ணிட்டோம் எல்லாத்துக்கும் மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் இருந்தாலும் கூட என்றைக்கும் எல்லாரும் செத்து போயிட்டு இருக்காங்க நான் அந்த சொல்லி கண்டுபிடிச்ச டாக்டர்கள்லாம் செத்து போகிறாங்க இது வரைக்கும் எழுநூற்றம்பது கோடியில் வந்து எல்லாம் இப்போ பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க ஒரு நூற்றி இருபது வருஷம் நூற்றம்பது வருஷத்துக்குள்ளே எல்லா கம் கும்பலும் வந்திருக்கும் எல்லாத்துக்கும் வேற வேற டேட்டு தோன்றியது மறைந்தே தீரும் தோற்றத்தை அதாவது தோன்றியது மறைப்புக்கு ஆட்படும் மறைந்தது தோன்றியை தீரும் இது எட்டர்னல் விதி தூங்க சென்ற தூக்கத்தில் மறைந்த மனம் புத்தி அகந்தை திருப்பி விழிக்கும் மறைந்த அகந்தை மனம் புத்தி தோற்றத்திற்கு வரும் விழிப்பில் தோன்றியுள்ள உடல் உலகம் மனம் அகந்தை புத்தி மூன்றும் திருப்பியும் மறையும் உலகத்தை சொல்லவே வேண்டாம் மனம் மறைஞ்சதுன்னா உலகம் மறைஞ்சிருச்சு நீங்களே மறைஞ்சிட்டீங்க புத்தி மறைஞ்சிருச்சுனாலும் நீங்க மறைஞ்சிட்டீங்க அகந்தை மறைஞ்சிட்டாலும் நீங்க மறைஞ்சிட்டீங்க மூணா சொல்றேன் மனம்னே வச்சுக்கோங்க மறைந்த மனம் தோன்றும் தோன்றிய மனம் மறையும் பொருட்களோட ஏன்னா மனமும் பொருட்களும் வேற வேற இல்லை மனம்னாலே ஜட இயக்கம் நம்ம வந்து அது இயக்கமாக வெளிப்படுற அந்த ஜட பொருட்கள்லேயே சிக்கிக்கிட்டு அதனுடைய போக்குவரத்தையே பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர இது ஆக்சுவலாக போகுதா இல்லாட்டி இதற்கே ஏதான மூலம் இருக்கான்னு பார்த்தா மனம் தான் மூலமாக இருக்கு உடம்புக்கு மலம் தான் மூலமாக இருக்கு சரி புரியுது புரியுதுங்களா பாலகிருஷ்ணன்றவர் வந்து உடம்பு இல்லை கால் இல்லை கை காலில் எங்கேயும் உங்களுக்கு உங்கள் பேரை யாருமே தெரிவிக்கல உங்களுக்கும் மருந்து போச்சு வச்சுக்கோங்க நீங்களே பே 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 பேன்னு வைங்க கரெக்டாக என்ன சார் பேர் ஐயோ எனக்கு மறந்து போச்சு சார் அதில் என்ன வச்சாங்கன்னால் மறந்து போச்சு அப்படின்னு உங்களுக்கே உங்களுக்கே மறதி காட்படுது புரியுதுங்களா உங்க பெயர் தான் ஸோ பெயருன்றது வெளியில் இருந்து கொடுக்கப்பட்டது ஒரு கன்ஃப்யூஷன் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு பாலகிஷ்ணன் கொடுத்துருக்கோம் இல்லாட்டி எல்லாருக்கும் பெயர் இல்லாமல் தானே நம்பர் தான் சொல்லணும் ஆல்ரெடி புரியுதா ஸோ எல்லா அடையாளங்கள் பட் அடையாளங்கள்லாம் வந்து என்ன ஆகிடுச்சி உண்மையே மறைச்சு இவைகள் தான் மெய்கள் போல புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது என்ன பண்ண வேண்டியதா இருக்கு அடையாளங்கள்லாம் தகர்க்க தகர்க்கப்படுகிறது எல்லாரும் நல்லா இருக்கும் நல்ல பூமி நல்ல காற்று நல்ல சூழல் இருக்கும்போது ஒரு கொரோனா வைச வைரஸா அனுப்புது புரியுதுங்களா ரொம்ப ஆட்டம் போடுறாங்க அடங்க மாட்டேன்றான் பார்க்கவே மாட்டேன்றான் சதையும் ரத்தமும் நரம்பும் எலும்புமா இருக்கிற ஒரு பிண்டத்தை வந்து உண்மையா நினைச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறான் கண்டத தின்னு கண்டத்தை இது பண்ணி தன்னுடைய மனத்துக்கும் புத்திக்கும் இந்த பிரபஞ்சமே ஒரு வேட்டைக்களம் போல வச்சுக்கிட்டு அஞ்சு புலன்கள் மூலமா இவன் அடிக்கிற லூட்டி வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படின்னு ஒரு எக்ஸை ஒரு இதுக்கு போகும்போது அது என்ன பண்ணுது இயற்கை வந்து அவனுடைய அனுபவங்கள் தான் அவனுக்கு டீச் பண்ணுது வேற எக்ஸ்ட்ரீனியா ஒரு ஃபோர்ஸ் கிடையாது அவன் பண்ணதே அவனுக்கு வந்து விடியுது புரியுதுங்களா உங்களை பார்க்க வைக்குதுங்க எல்லாமுமே என்ன உங்களை அடிப்படையில் நீ வந்து இந்த வெறும் சொற்கள் கிடையாது நினைப்புகள் கிடையாது ஆனா அந்த நினைக்கின்ற மனம்தான் இந்த உடல் மூலமாக நினைக்கிறது உடல் எழுக்கும் எழுந்திருக்கும் போது தானங்க உங்களுக்கு நினைப்புகள் வருது மரப்புகள் வருது தூங்கும் இல்லையே அப்புறம் இந்த நெனைப்பு மரப்புகளும் நீங்கள் கொண்ட சந்தேகங்கள் குழப்பங்கள் பயங்கள் இதை தானே தெரிவிக்கும்படியாக ஆகைகள் வெளிப்படுகின்றனவே தவிர அவைகள் உண்மையையும் காட்டுறதில்ல ஸோ மொத்தத்தில் மனம் உடம்பு மனம் உடம்பு புரியுதா மனமே உடம்பு உலகம் மனமே தோன்றுது மனம் தோன்றினா உடம்பு உலகம் தோன்றுது புரியுதுங்களா ஆயிரத்துட்டு கேள்விகள் வருது பயங்கள் வருது ஏன்னா மனம்ன்றது வந்து தனி நான் மனுஷங்கிட்ட ஒரு யானை கிட்ட மனம்ன்றது அதனுடைய உணர்ச்சிகள் அது ஒன்று கொரோனா வைரஸாக இருக்கட்டும் எந்த வைரஸாக இருக்கட்டும் கேள்வியே கிடையாது செத்து போயிடுது செத்து போகிறதும் சாதாரணமான விஷயம்னு அதுக்கு உணர்ச்சியில் இருக்கிறவங்க இது மிருகங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கு மிருகங்கள்லாம் நினச்சி பாருங்களேன் ஏதானு ஒரு கலவரம் இருக்கா திடீர்னு மாடுகள் ஏதோ ஒரு நோயினால் பிடிக்கப்பட்டு செத்து போனாலும் மாடு எண்ணம் கூட மனுஷன் தான் கவலைப்படுறான் ஏன்னா அதை வச்சு அவன் வியாபாரம் பண்ணுறான் ஒரு அஞ்சு லிட்டர் கறந்து ஒரு ஒரு கால் லிட்டரை கண்ணுக்குட்டி கொடுத்துட்டு மீதி நாலரை லிட்டரை அவன் திருடி விற்கிறான் அதுக்கிட்டேருந்து ஸோ அவனுக்கு தான் அதனால கூட கவலை அதுக்கு ஏதானு கவலை இருக்கா பாருங்க அதுலெல்லாம் நேதி எப்படி இருக்கு பாருங்க பிறப்பு போராட்டமான துயரம் கொண்ட வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லை யாராவது டாக்டர் இருக்காங்களா ஒரு மாட்டுக்கு பிரசவம் பார்க்க ஏதானு இருக்கா அந்தந்த இனத்துக்கு பிரசவம் பார்க்க ஒன்றுமே கிடையாது அப்படியே இமிடியட்டாக தொழில் பட ஆரம்பிக்கணும் நாளைன்றதெல்லாம் சேர்த்து வைக்கிறது எல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாம் ஃப்ரெஷ் எல்லாம் அந்தந்த மூமெண்ட் ஒரு பூனை குட்டி போட்டுதுன்னா தன்னை தன்னையும் பார்த்துக்கணும் அதுகளையும் நாக்காலேயே நக்கி கிளீன் பண்ணி எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா தூக்கிக்கிட்டு நாலு குட்டிகளையும் தூக்கிக்கிட்டு போயிட்டு இதை கழுவி கழுவி சுத்தம் பண்ணி பக்கத்தில் விடுங்கோ அப்படிங்க எதுவுமே கிடையாது எவ்வளோ பிறவிகள் எவ்வளோ ஜீவர்கள் எல்லாமே ஜீவர்கள் எல்லாம் ஜீவர்கள் இந்த நானா பிரியற அந்த புத்தியும் மனமும் இதை தவிர மீதி இந்த பிரபஞ்சத்தில் பொய் வஸ்துக்கள் எதுவுமே இல்லை எல்லாம் நேரடியான ஞானம் சோ இவனுக்கு தான் என்ன பண்ணணும் கண்டுபிடிச்ச உடனே அவன் கண்டுபிடிப்பை தூக்கி எகிரி போடுற மாதிரி அது என்ன பண்ணுது மாயை பொருள் அவனுக்கு எப்படி தான் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சியா வேற ஏதான ஒரு வியாதி சரி கேன்சருக்கும் மருந்து கொடுத்து அவரையும் ட்ரீட் பண்ணிட்டேன் பட் ஸ்டில் கோயிங் டு டே டெத்தே முடிச்சு வச்சியா மருந்து இல்ல எனக்கு வேண்டாம் எனக்கு டெத்தே கூடாது நீங்க வெறும் கரோனா வைரஸ்க்கு தான் கேக்குறீங்க விஞ்ஞானம் எவ்வளவு வந்திருக்கு கரெக்டா முன்னோக்கி வந்திருக்கா இல்லையா அட்வான்ஸ்ட் டெக்னாலஜில அமெரிக்கா உட்காந்து இங்க சர்ஜரி பண்ணலாம் நேராக சர்ஜரி இதுல பார்த்து பார்க்க மானிட்டர்ல பார்த்து பண்ணுறாங்கல்ல But still, he is going to die some other day. And what is that living? The living of the physical body is it called life? தூக்கத்தில் என்ன ஃப்ரீக்குவென்சியில அந்த மினிமம் மினிமமாக ஹார்ட் ஹார்ட்பீட் நடந்துக்கிட்டு இருக்கு பிளட் சர்க்குலேஷன் இஸ் சர்க்குலேட்டட் எவ்ரி செல் ஆஃப் த பிளட் இஸ் மைண்டில் பிரெயின்ல இருக்கிற நியூரான்ஸ்லாம் கூட சப்டியூட அடங்கி எந்த கனவையும் கொடுக்காம எந்த விதமான ஒரு கனவு நிலை காண்படாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் வாட் இஸ் தட் எக்ஸிஸ்டன்ஸ் மருத்துவத்துறை முதல்ல அதை கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா வாட் இஸ் தட் கான்ஷியஸ் எக்ஸிஸ்டன்ஸ் வாட் டைப் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் எக்ஸிஸ்ட் ஜூரிங் டீப் ஸ்லீப் எதை பத்தி டீப் ஸ்லீப்பை பத்தி ஆன்மீகமே பேசலையே அப்புறமா தான் அவங்கள போய் கேள்வி கூட கேட்கக்கூடாது ஆனால் அவங்களாம் கிட்ட நெருங்கிட்டேன் ஆமாம் அவங்க நெருங்கினதுனால தான் அவங்க வந்து க இது கடவுள் எல்லாம் போய் விகரசா தேடினதுனால தான் கிளியராக கண்டுபிடிச்சி நாலு பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்து முதல் உயிர் வந்தது முதல் பாக்டீரியா வந்தது அந்த பாக்டீரியா வந்ததுக்கு கூட காரணம் அப்போ வந்து இதே பூமின்றது வந்து பூமியை வந்து நிறைய எரிகற்கள் வந்து மோதிக்கிட்டே இருக்குமா புரியுதா எல்லா சைட்லேருந்து கல் அடிச்சிருந்தா இப்படி இருக்கும் அந்த மாதிரி பெரிய பெரிய மலைகளும் இதுவும் எரிகற்களும் டமால் டிமில் டமால் டிமில் மோதிக்கிட்டே இருக்குமா அப்போ வந்து ஏலியன் எரிகல்லேருந்து எங்கேருந்தோ வர ஏதோ ஒரு நட்சத்திர வெடிப்பு ஏதோ ஒரு கிரகத்தினோட வெடிப்புலேருந்து அங்கெல்லாம் உயிரினங்கள் இருக்குது எல்லா இடத்துலையும் உயிரினங்கள் இருக்குது அது வந்து இங்கே வந்து அதை டெபாசிட் பண்ணிட்டு போகுதான் அங்கே குளிரவும் இங்கே குளுறதவோ இல்லாட்டி நெருப்பில் ஏறுறதோ எப்போவோ வந்து பாக்டீரியா வந்துடுச்சு அது நாலு பில்லியன் வருடங்கள்னா பாக்டீரியாவினுடைய ஆரம்ப காலம் அப்படின்றத விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிடுச்சு இப்போ வேக்சின்லாம் போடுறாங்க நோய் தடுப்பு சக்திக்கு புரியுதுங்களா நோய் எதிர்ப்பு சக்திக்கு தடுப்பு மருந்து போடுறாங்க நோய் தடுப்பு மருந்து வேக்சின்லாம் விதவிதமான வேக்சின் ஒரு காலத்துல வந்து பெரியம்மை அது இதெல்லாம் வந்தது அதுக்கு வந்து அந்த இது வேக்சினேஷன் பண்ணுவாங்க ஸோ இப்படி வந்து என்னென்னவோ அவன் என்னென்னவோ கண்டாலும் அவன் வந்து உயிரையே உடம்பு வழியாக பார்த்து இவன் மாட்டிக்கிட்டது இவன் குத்தமா உயிர் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை ரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை கோமால இருக்கிறவனுக்கு கூட உயிர் இருக்குது அவனுக்கு மிஸ்ஸிங் என்ன ஆள் இல்லை உள்ள இல்லையா நான் இதை அனுபவிக்கிறேன் நான் ஆக்சிடென்ட் அனுபவிச்சேன்னு சொல்வது கூட அவன் ஆள் இல்லை யாராலேயோ பராமரிக்கப்படுகிறான் நம்மளே மயங்க போட்டுவது விழுந்தா நாலு பேர் தூக்கி தூக்கி நம்மள போட்டு அரை மணி நேரம் ஃபேனை விசிறி தண்ணியை அடிச்சு முள்ளமா விழுந்தவங்க எங்க இருக்கேன் நீங்கள்லாம் யார் அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஸோ எல்லாமுமே சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கும் பொழுது மனத்தையே ஒதுக்கி விட்டு நீ என்ன துறைகளை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் எப்படி எப்படி பண்றது இவ்வளோ விஞ்ஞானம் வந்த பிறகு இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா ஒவ்வொரு தேசத்துலையும் போராடிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா அப்படிதான் பரபரத்துக்கும் நீ கண்டுபிடிக்க வேண்டியதை நீ கண்டுபிடிக்கல என்ன நீங்க உயிரே எங்கேருந்து வருது மனத்திலேருந்து வருதா மனம்னு ஒன்று இல்லாத மாதிரி தானேங்க உலகம் பூரா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கரெக்டா எப்பேற்பட்ட வல்லரசாக இருக்கட்டும் நலிந்த அரசாக இருக்கட்டும் மீடியாக்காரரசாக இருக்கட்டும் எல்லோரும் அதை மறந்துட்டு தானேங்க இருக்காங்க எழுந்த உடம்புக்கு தானங்க எல்லா துறைகள் அதுக்கு உண்டான ஆப்ஜெக்டிவ் நாலேஜ் இல்லை சயின்சஸ்ஸு எல்லாம் சயின்சஸ்லாம் எங்கே போய் குடிக்கொள்ளுது அவனை சயின்டிஸ்டை ஆக்கிச்சு அது உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா அது மனம் தானே எப்பேற்பட்ட சப்ஜெக்ட கோட்டை கோட்டம் விட்டுட்டு சூப்பர்லா வெள்ள மருந்து என்ன அர்த்தம் அது கண்டுபிடிக்கப்பட வேண்டியது என்ன உயிர் எதிலிருந்து வருகின்றது எங்கேயோ போய் என்னைக்கும் பிறந்த நாளை நான் கேட்கல என்னைக்கோ வந்து செல்லு வந்து அம்மா வயிற்றுல வந்து கர்ப்பமா கருவா தெரிச்சுதுங்களே அதை நான் கேட்கல இப்போ உயிரை வந்து எங்கேருந்து வந்துகிட்டு இருக்கு ஆன்மீகம் வந்து முழு அதுதான் உண்மையான ஆன்மீகம் அந்த உண்மையான ஆன்மீகம் வந்து உணர்ந்தவர்களால் சர்வசாதாரணம் சொல்வதற்கு மனமே அனைத்து உயிர்களும் கம்ப்ளீட் அணுக்கள்லேருந்து டார்க் எனர்ஜிலேருந்து டார்க் மேட்டர்லேருந்து பிரபஞ்சமும் சர்வமும் மனம் நீ அதை கண்டுபிடிக்க தவற தவற தவிர நீங்கள் இப்போ நீங்கள் காத்தாலும் ஒரு செஷன் வந்து தியானத்துக்கு போனீங்க சும்மா இருக்க சுகமோ சுகமோ தியானத்துக்கு போனீங்க அதில் என்ன பண்ணியிருந்தீங்க வெறுமை நீங்க வந்து உங்களோட இருந்தீங்க வெறுமை இருந்தீங்க உள்ள இருந்தீங்க உடம்பா இல்லை உடம்பா இருக்கிறது என்ன இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறது கூட உடம்பா இருக்கிறது புரியுதுங்களா ஆனாலும் இது சச்சங்கம்ன்றதுனால அது நேரடியாக ஆன்மாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பியூரான புத்தி மூலமாக கேட்கப்படுகிறது இது சத்து விஷயம் இதே அரட்ட விஷயம்லாம் கேட்க கேட்க என்ன ஆகும் உணர்ச்சிகள் வந்து நிறைய சென்சேஷன் எல்லாம் மாத்திக்கிட்டே இருக்கும் கரெக்டா த்ரில்லா இருக்கும் அது என்ன துர்சங்கம் இது சத்சங்கம்னு பேர் புரியுதுங்களா ஆதி சங்கர் பாடவே படிருக்காரு சத்சங்கத்வே சங்கத்வே நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம் நிர்மோகத்வே நிச்சல தத்துவம் நிச்சல தத்வே ஜீவன் முக்தி அப்படின்னு படி இருக்காரு சத்சங்கத்துவே என்ன அர்த்தம் நீ வந்து சாதுக்கள் சத்துக்களாகவே இருக்காங்க சத்திய இருக்காங்க அவங்களோட கொண்டு கொண்டு இருக்கிற தொடர்பானது உன்னை தூய்மைப்படுத்தும் வழக்கமாக புத்தியும் மனமும் வந்து ராஜச தாமச குணங்களால் பீடிக்கப்பட்டிருக்கிறது புரியுதுங்களா ராஜச குணம்னா வந்து ஆக்ஷன் ஃபுல் ஆஃப் அசைவு டர்புலேஷன் ஆசிலேஷன் அலைச்சல் புரியுதுங்களா தாமச குணம்னா வந்து எண்ண ஓட்டங்கள் இப்படி இருக்கிற இவைகள் ஒரு சத்குரு ஒரு உணர்ந்தவர் அவருடைய சந்நிதியில் சத்துக்களோட கொள்ளுகிற இணக்கத்தினால் என்ன ஆயிடுது தணிக்கப்பட்டு தூய்மை அடைகிறது புத்தியும் கிடையாது மனமும் கிடையாது நேரடியாக அவர்கிட்ட இருக்கிற சத்து வந்து உங்களை நிரப்புகிறது அதே புத்தி புத்தியாக மாறுது சத் அதாவது சாதுக்களோட கொள்ற இதனால வந்து உங்களுக்கு மீதி ராஜச குணமும் தாமச குணமும் தாக்காத நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம் நிர்மோகம்னா மோகம் மோகம் தவிரந்தது மோகம்னா என்ன அர்த்தம் எழுந்தவுடனேயே எல்லாம் உலகமே வந்து நம்மக்கிட்ட நம்ம புத்தி மனமா அலைச்சலாக இருக்கிறது மோகம் சூழ்ந்துருக்கு புரியுதா அதை பண்ணலாமா இதை செய்யலாமா இதை முடிச்சுக்கலாமா எல்லாம் ஒரு பர்சனல் சென்டர் பர்சனல் சென்டர் நிறைய பதிவுகள் வந்து நாலு பில்லியன் வருடங்களாக வி விவகரித்து கொண்டிருக்கின்றது நீங்கள் வந்து அந்த தூய்மை அடைய அடைய ஓயாவது சசங்கத்தில் குளித்து 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 இன்றைக்கி காத்தால் நான் சொல்லி கொடுத்த அந்த தியானம் போல் இப்போவும் தியானம் பார்க்க போகிறோம் அந்த மாதிரி தியானங்களை தோய தோய என்ன ராஜச குணம் அலைச்சல் கொண்ட குணம் புரியுதுங்களா ஒரே வந்து ஒரே வந்து உணர்ச்சி உணர்ச்சிகள் ரெண்டு உணர்ச்சிகளும் உங்களை மீறி வந்து அளிக்குது உள்ள புரியுதுங்களா நான் வந்து நல்லா வந்து உணர்ச்சியில் வந்து புத்தியாக உட்கார்ந்ததுனாலே உடனே உணர்ச்சிகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் நானை பிரிக்கிறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது புத்தியிலேருந்து நானை பிரி பிரிக்கிறது அதாவது உணர்ச்சிகள்லேருந்து நானை பிரிக்கிறது அப்புறம் எண்ண ஓட்டங்கள் மனம் மனத்திலேருந்து நானை பிரிக்கிறது அது தான் தன்னுடைய நிலையில இருந்து தானே அது தூய்மை அடையும் புத்தியும் தூய்மை அடையும் நிர்மலமான புத்தியில வந்து ஆன்ம பொருளினுடைய எல்லா விதமான சகல லட்சணங்களும் தெரியும் அதுவாகவே நீங்களும் மாறிக்கொண்டிருப்பீர்கள் நீங்கள் நீங்கள்னா வந்து புத்தின்றது வந்து ஒரு பிடிக்கக்கூடிய தலைக்குள்ள இருக்கிற பொருள் இல்லை புரியுதுங்களா அது வந்து உடம்பு வெளியில எல்லா இடத்துலையும் உயிர்கோள மண்டலத்திலேருந்து நம்ம ஆப்ரேட் செய்யப்படுகிறோம் இவ்வளோலாம் தெரியவே தெரியாது விஞ்ஞானத்துக்கு உயிர்கோள மண்டலம் இல்லை ஃபஸ்ட்டு இங்கேயே எங்க மைண்ட் இன்னும் சொல்லல எண்ணம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லல விஞ்ஞானத்துக்கு போய் மெடிக்கல் சயின்சஸ்ல போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க பிரெயின் தான் காரணம்னு சொல்லுவாங்க கனவு காண்பது பிரெயின்னு வாங்க ஏன்னா இது வந்து அவங்க எவ்வளோ தூரம் போக முடியும் அவங்க போகிறது வந்து அந்த சினாப்டிக் நர்வு நியூரான்ஸுன்னு பொறி பொறி பொரியா டாட்ஸ் இருக்குது பிரெயினில் சினாப்டிக்னாலே ரெண்டு ரெண்டு எண்டு இருக்கும் நர்வு அதுக்கு நடுவில் ஃப்ளாஷ் மாதிரி அப்படி வரும் ஒரு நியூரான் எகிரி குதிக்கும் குதிக்கும் போது தாட்டு ஓடுது அது எங்கேயோ இருக்குது அது 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 வந்து மைக்ரான் மைக்ரோஸ்கோப்பில் கூட பார்க்க முடியாது அது கூட நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு பார்க்க முடியாது அந்த மாதிரி இவங்களுடைய குவாண்டம் கடந்து வந்து மனம்னு ஒரு பொருள் இருக்கு குவாண்டம் ஃபீல்டே கண்டுபிடிக்க முடியாத லெவல்ல அவங்களுக்கு ஊடகங்களே இல்லை என்ன கேட்ஜெட் இருக்கு இல்லை சோ மனம்ன்றது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரெயின் அளவுக்கு மண்டை அளவுக்கு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ எண்ணத்தை தப்பத்தான் அவங்க ஆரம்பிக்கப்படவே இல்லை இங்கே வந்து முடிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி பயத்துக்கெல்லாம் காரணமே வந்து நீ வந்து ஆன்மஞானத்தை பூமியில் அடியோடு மறக்கவே மறந்துட்டாங்க உன்னுடைய சொரூபம்தான் வந்து பிரபஞ்சமாகவே நிற்கிறது உன்னுடைய துறைகள் கூட உன்னுடைய சொரூபம்தான் நீ முதலில் உன் சுரூபத்தை உன் சு சுயரூபத்தை யதார்த்த ரூபத்தை ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் ரூபத்தை நீ தகுந்த குருக்களை நாடி பூமியில் இருக்கிற மக்களுக்கு இதெல்லாம் வந்து சேலஞ்சஸாக அவங்க அவங்க வாழ்க்கையாவே அவங்க அவங்க நானே பண்ணுது அவங்க எதுக்கும் பயப்படாத மாதிரி சரி நம்ம டாக்டர் இருக்கார்ப்பா கரோனா கண்டுபிடிச்சிருவாங்கப்பா ஒரு காலத்தில் எய்ட்ஸ் பயமுறுதிச்சு இன்னொரு காலத்தில் இன்னொன்று இந்த வியாதி பன்றி காய்ச்சல் அப்புறம் பறவை காய்ச்சல் இப்ப கரோனா காய்ச்சல் எல்லாமுமே வந்து வந்து பயப்படுறோம் ஏமனாலும் ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டா மறந்துடுறோம் நம்மளுக்குலாம் வராது அதே தான் டெத்து நடந்துக்கிட்டே இருக்கு ஆனாலும் ஏதோ அந்த சரீரத்துக்கு மாத்திரம் அது டெத்து நடந்திருக்கா மாதிரியும் அது ஒரு புறத்தில் நடந்த ஒரு காட்சி மாதிரியும் நம்மளுக்கெல்லாம் வராது இப்படி நினைத்தவர்கள் தானே அனைத்து பேரும் இறந்தவர்களா தானே வரும் நாமும் இறக்கப் போகிறவர்கள் தானே பட் இந்த இறப்பே உண்மையான இறப்பா அதுக்கு ஃபஸ்ட்டு பிறந்தவனை பார்க்கணும்ல ஸோ பிறக்கிறது எதுன்னு பார்க்கணும்ல ஒரு ஒரு கரோனா காய்ச்சல் வந்ததுன்னா அதை போட்டுக்கிட்டு மைக்ரோன் மைக்ரோஸ்கோப்பில் எல்லாத்தையும் தேடுறீங்க ஏன் வந்து நிதானமாக இருக்கும்பொழுது உங்களையும் நீங்கள் தேடி இருக்கக்கூடாது உங்கள் மனத்தை யார்ப்பா இங்கே இந்த ஆளாக மருத்துவனாக இருந்துக்கிட்டு யார் யார்ப்பா இந்த ஆகாய விஞ்ஞானியாக இருந்துக்கிட்டு இருக்குது யாருப்பா இந்த ராக்கெட் விஞ்ஞானியாக இருக்கிறது யாருப்பா இங்கே ப்ரெசிடெண்ட்டாக இருக்கிறது ப்ரைம் மினிஸ்டராக இருக்கிறது மனிதனாகவே இருக்கிறது யாருப்பா எல்லாம் எண்ணங்கள் உணர்ச்சிகள் தானே இதனுடைய மூலம் எப்படி அமையுது இங்கேருந்து வருது எனக்குள்ள நடக்கிற உணர்ச்சிகளை என் பக்கத்தில் இருக்கிறவரால் உணர முடியல நான் அவருக்கு சதி பண்ணுறேன்னா இல்லாட்டி துரோகம் பண்ண போறேனா இல்லாட்டி நல்லது பண்ண போறேனான்னு அவராலையும் கண்டுபிடிக்க முடியல என்னாலையும் தீர்மானமா நான் அவருக்கு துரோகம் பண்ண போறேன் இல்லாட்டி நல்லது பண்ண போறேன் என்னாலேயும் தீர்மானமா சொல்ல முடியல ஏன் இந்த இயல்புகளுக்கெல்லாம் நான் ஆட்படுகிறேன் அந்த நான்ன்றதுனுடைய விஞ்ஞானம் என்ன அதை ஒரு க்ஷணம் தள்ளி போட 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 பிரபஞ்சமே ஆயிரத்தெட்டு பயங்களுக்கு அதாவது எழுநூத்தி ஒன்பது கோடி மக்களுக்கு தான் பயம் இதே இந்த இந்த கொரோனான்றது வைரஸ் வந்து ஒரு மிருக கூட்டங்களையோ பிராணி வர்க்கங்களையோ தாக்கிச்சுன்னா அங்க ஒன்றும் கேட்பார் இல்லை அது தானே சீர்திருத்திக்கும் பொறுமா தானே ம் முக்கியமா வேலை செய்ய வேண்டியது அதில் உள்ள அந்த மூளை ஏன்னா நம்மளோட திங்கிங் எல்லாமே அங்க போயிட்டு தான் இது பண்ணுது அப்படி இந்த தேகத்தை நம்ம வந்து ஆரோக்கியமாகவும் அழிவுக்கு காரணமாக இருக்கிறது ஒன்று வெளியிருந்து வர்ற செயல்கள் அடுத்தவங்க சொல்றது நம்மளோட திங் போயிட்டு இப்ப நல்லது கெட்டது அப்புறம் நன்மை தீமை இருக்குது மற்றவங்க ஏசுறது இதெல்லாம் நம்ம கேட்டு அந்த மைண்ட் போட்டு இது செய்யறதுனால தான் நம்ம தேகம் வந்து பால் அடைவரத்துக்கோ அழியறதுக்கோ காரணமாக இருக்கலாம்ட இப்போ யாரோ வந்து உங்களை வந்து வெளியிலேருந்து வந்து கெட்ட செயல் உங்களுக்கு புரியுறாங்க இல்லாட்டி உங்களை கெட்டவங்களாக சொல்லி தீட்டுறாங்க ஸோ இதனால் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் தேகம் சீரழிக்குதுன்றீங்க தேகம் வந்து மனத்தை விட்டுட்டு தனியாக இருக்கா தேகம் அந்த மன இயர்க்கே மனசுல எப்ப நம்ம அந்த தேகத்துக்கு தேகத்துக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்ட திஷ்டங்கள் அந்த நினை திங்க எல்லாம் அந்த மனசோட எப்படி நம்ம வந்து ஒன்றிய அந்த இதெல்லாம் இல்லாம நம்மள வந்து இப்ப சும்மா இருக்க சும்மா அந்த தியானம் மூலிமா ம் பண்ண முடியுமா அத எல்லாத்துக்குமே அருமருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது சும்மா இருக்க சுகமோ சுகம் ஏன்னா நம்ம சும்மா இருக்க சுகமோ சுகம்ன்றதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அதிசூக்ஷ்மமாக இருக்கிற ஆன்ம பொருள் தான் வந்து தன்னுடைய கெப்பாசிட்டியிலேருந்தே ஒரு சூரியன் எங்கேயோ இருக்குங்க அதனுடைய சக்தியினால் என்ன பூமியில் ஒரு புல் வந்து துளிர் விடுது ஒரு தாமரை மலருது நேராக வந்து அது அப்படி மலர வைக்கல சூரியனோட கிரணம் புரியுதா ஒரு சந்திரன் வந்துதானா பௌர்ணமியில் வந்து அல்லி மலர் மலருது ராத்திரி பூமியில் அத்தனை உயிர்களுக்கும் வேண்டிய எல்லா சக்திகளும் வந்து மூலாதாரத்தில் நம்மளுக்கே மூலாதாரம் சொல்லணும் அது கூட சக்கரம் அது கூட உடம்பு சம்மந்தப்பட்டதில்ல உடம்புல குறிப்பாங்க அவ்வளோதான் ஆனால் அது உடம்பு சம்மந்தப்பட்டதில்ல மூலாதாரன்றது ஒரு 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 சக்கரம் அது ஒரு வீல் ஒரு ஒரு எனர்ஜி பேட்டர்ன் அதை வந்து தூண்டி விடுது நம்ம எல்லாருக்கிட்டே ஹீட் இருந்தாகணும் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் டுவெண்ட்டி செவன் டிகிரிஸோ ஏதோ சொல்கிறாங்க அந்த அந்த டெம்பரேச்சர் இருந்துக்கிட்டே இருக்கணும் அது நம்ம இமாலயாஸ் எவரெஸ்ட்டில் ஏறினா கூட அந்த டுவெண்ட்டி செவன் டிகிரிஸில் தான் நீங்கள் இருக்க முடியும் அந்த டுவெண்ட்டி செவன் டிகிரிஸை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் நீங்கள் மேலே எல்லா ஸ்வெட்டர்ஸும் போட்டுக்கிறீங்க அப்பேற்பட்ட குளிரில் கூட ஸோ இந்த தேகம்ன்றது வந்து அந்த மனம் கண்டுபிடிச்ச விஞ்ஞானத்து மூலமாக அது பாதுகாக்கப்படுகிறது அதெல்லாம் வேறு விஷயம் இப்போது அடிப்படை கேள்வி தேகத்துக்கு தனி இருப்பு இருக்கா இல்லாட்டி மனமே தேகமா சொல்லுங்க மனமே ஹார்ட் வந்து துடிக்குது துடிக்குது சரி மனசுன்னா என்ன உணர்ச்சிகள் என்ன ஓட்டங்கள் உணர்ச்சிகள் என்ன ஓட்டங்கள் ஹார்ட்டுக்கு உணர்ச்சி இருக்கா செயல் இயக்கம் அது சொல்லிட்டு விடப்பட்டாச்சு பூமி எப்படி வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு ரவுண்ட் அடிக்குதோ அந்த மாதிரி எண்ணிக்கை வந்து நீங்க ஒரு செல்லுக்கு கூட இருதயம் இருக்கு தெரியுமா அதை கண்டுபிடிக்கிறது இங்க சயின்ஸ் கிடையாது ஒரு செல்லா நம்ம உருவானோம் தெரியுமா அப்பவே வேதகிரியினுடைய கம்ப்ளீட் லைஃபும் அந்த ஒரு செல்லுல இருந்தது போருமா இப்போ எத்தனையோ வயசுல இருக்கிற வேதகிரிக்கு இவ்வளோ கேள்விகளாகும் இந்த மனத்தோடு அங்க இருந்தது ஆனால் அந்த ஊடகத்துக்கு அன்னைக்கு பேச தெரியாது அதுலேருந்து அந்த ஒரு செல்லுலேருந்து ஒரு உயிரணுலேருந்து ஒலி வராது ஆனால் அதுக்குள்ள கண்ணு இருந்தது காது இருந்தது ஹிரதயம் இருந்து முக்கியமாக அவைகள் இருக்க மனம் இருந்தது அந்த மனம் என்றுமே நீங்குவதில்லை ஒரு க்ஷணம் முன்னாடி வேதகிரி அவருடைய தாய் வயிற்றில் கருவாக உருவாகவில்லை ஒரு அடுத்த க்ஷணத்தில் அவருடைய வேதகிரி உருவாகிவிட்டார் அது உருவாகினதுனால மனம் அகலவில்லை தான் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணது சுவிட்ச் ஆஃப் பண்ணது இப்போ கண்டுபிடிக்கப்பட வேண்டியது எது தேகத்தினுடைய டிக் 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 சவுண்டை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறதா அதுக்கு மூலமா எது இருக்குன்றத சாஸ்வதமா இருந்துகிட்டு இருக்கிற மனத்தை பற்றிய அனைத்து ரகசியங்களையும் கண்டுபிடிக்கிறதா எது தேவைப்ப மனிதனுக்கு சொல்லுங்க ஆஹ் அதை தானே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மனது தானே மனிதன் ஸோ அதனால தான் இந்த மனிதன்ற வார்த்தை வந்தது ஸோ அதுதான் முதலில் உணரப்பட வேண்டும் அதை நீங்கள் உணராத வரைக்கும் அது என்ன பண்ணும் நீ உணரலையா நீயா நினைச்சிட்டு இருக்குது என்ன இப்போ நீ இப்போ நீங்க தான் வந்து தெளிஞ்ச பிறகு மனம் தான் சர்வம்ன்றீங்க ஆனா தெரியாதவங்க எல்லாம் உலகத்தில் இருக்கிறவங்கலாம் என்ன சொல்றாங்க உடம்பு தான் சர்வம் கரெக்டா உடம்பை தாக்கினா தானே அவன் மனத்தை பார்ப்பான் கரெக்டுங்களா கண்டிப்பா இவர் வந்து இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே தாங்க மாட்டார்னு டாக்டர் சொல்றாரு ஒரு மணி நேரத்துக்கு மேல அவர் தாங்க மாட்டார் இவர் உயிர் தங்காது ஏன்னா ஏற்கனவே கேன்சர்ல இருக்காரு ஒரு மணி நேரத்துக்கு மேல இருக்க மாட்டார்னு சொல்லப்படுகிற ஒரு நோயாளி மனம் நல்லா இருக்கு எது விட்டு போக போகுது உடம்பு தான் போக போகுது திருப்பி உடம்பு வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகுது ஒரு செல்லு சுவிச் ஆஃப் ஆகிறதும் மொத்த செல்களும் சுவிட்ச் ஆஃப் ஆகிறதும் எல்லாமுமே ஒன்று ரெண்டுமே தூக்கத்துலையும் இறப்புலேயும் நடக்குது சுவிட்ச் ஆஃப் ஆகிறதும் சுவிட்ச் ஆன் ஆகிறதும் தூக்கத்துலேயும் நடக்குது இறப்புலையும் நடக்குது தூக்கத்துக்கு நம்ம பயப்படுறதில்ல ஏன்னா தூக்கமும் பழக்கப்பட்ட ஒரு செயல் மாதிரி ஆகிப்போச்சு புரியுதா தினமும் போய் விவகரிக்கிறது மனத்தை கண்டபடியெல்லாம் எல்லா இடத்துலையும் எல்லா விதமாகவும் போட்டா போட்டி பணம் புகழ் எல்லாத்துக்கும் வாரி இறைக்கிறது புரியுதுங்களா எண்ணங்களை எண்ணெய் மயமா உடல் மயமா வாரி இறைச்சி அங்கே வாழ்ந்துட்டு தூங்கமான இப்படி நிம்மதியான தூக்கம் வரும் அதை பத்தியும் கவலை இல்லை அதை பத்தியும் விசாரம் இல்லை மொத்தத்துல மனதை பத்தியும் விசாரம் இல்லை இப்படி இப்படி இருக்கும்போது அவன் அது என்ன பண்ணும் கொண்டு வா ஒரு புதுசா ஒண்ணுத்தை கொண்டு வா ஒரு காலத்துல எயிட்ஸை கொண்டு வருது ஒரு ஒரு காலத்தை காலராவ கொண்டு வருது ஒரு காலத்துல பிளேக கொண்டு வருது சாதாரண மரணம் கூட சொல்லுங்க வயோ அதிகமாக நூற்றி இருபத்தி ஏழாவது வயசு அந்த இறப்பை கூட சொல்லுங்கப்பா இறப்பு உடலுக்கு நடந்தது உடலுக்கு நடந்தது உடல் உடலுடைய இறப்பு முடிவா ஏன் இறப்புக்கு முடிவு கொண்டு வரவில்லை மரணத்துக்கு ஏன் எந்த துறையும் முடிவு கொண்டு வரவில்லை ஏனமோ பிக் பேங்கெல்லாம் போய் கண்டுபிடிச்சிட்டாப்பா நாலு பில்லியன் வருடங்களாக தான் இங்கே வந்து மனித இனம் கூட இருந்திருக்குன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா ஒரு உயிரினம் ஒரு செல் உயிரினமான அமீபா வந்ததே நாலு பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டேன் அதுலேருந்து மனிதன் வந்துட்டான் லைனாக கிரு கிரு இருக்கிறேன் எல்லாம் வந்தது ஒரு இடத்துல ஒரு ஜம்ப்பு நம்மளுக்கும் மனித குரங்குக்கும் தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் வந்து டிஎன்ஏ அப்படியே மேட்ச் ஆகுதான் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் கிட்டத்தட்ட ரெண்டே ரெண்டு பர்சன்ட்டில் இவனுக்கு வந்து சுதந்திரமான திங்கிங்கும் கூர்மையான புத்தியும் வந்திருக்குன்னா அதை வச்சுக்கிட்டு இவன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன முதல்ல இந்த மரணத்துக்கு அவன் முடிவு கொடுத்துருக்கணும்ல அது எங்கேருந்து வருதுப்பா அதுக்கு எங்கே வெளியா போய் தேட முடியும் காடு மலையிலயே போய் தேட முடியும் தான் ஞானிகளை சரண அடைஞ்சிருக்கணும் உடன் தன்னை அறிந்தவர்களை உணர்ந்தவர்களை சரணடைஞ்சிருக்கணும் ஏன்னா அவங்க விட வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு யுகத்திலையும் அந்தந்த மகான்களை வந்து தகுந்த காலத்துல யாரும் உபயோகிச்சுக்கலையே ராமரை உபயோகிச்சுக்கலையே கிருஷ்ணரை வந்து ச நல்ல சாதாரணமாக இருக்கும்போது ஞானியும் தெரிஞ்சுக்கிட்டு போய் யாரும் கேட்கலையே ஒரு சண்டைன்னு வரும்பொழுதுதானே அர்ஜுனனுக்கோசரம் சொல்றாரு மத்த யாருக்கும் கூட சொல்லலை அதை கூட இங்க வித்து காசாக்கிட்டு உட்காந்துட்டு அவங்க உணரல எல்லாரும் புரியுதுங்களா ஸோ இங்கே உணர்றதுன்றது ஒரு பெரிய தான் என்ற பொருள் போக்குவரத்தற்ற மனம் போன்ற உடல் போன்ற எண்ணங்கள் போன்ற உணர்ச்சிகள் போன்ற சூரியனுடைய தோன்றி மறைதல் போன்ற இந்த மாதிரியான சம்பவங்கள் கொண்டது அல்ல போக்கும் வரவும் அற்ற ஒரு பொருள் அது அதுவும் நாமே படம் எல்லாம் முடிக்கப்பட்டது ஸ்க்ரீனில் இது ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன் இது தியேட்டரில் ஃபஸ்ட்டு ஷோ படம் வந்தாச்சு ரெண்டாயிரம் பேருக்கு டிக்கெட் கொடுத்தாச்சு எல்லாம் உட்காந்துருக்காங்க அங்கே முடிச்சதுனால தான் நீங்கள் உட்காந்துருக்காங்க எல்லாம் வந்து ஒரு டிவிடி பிளேயர்லேயோ இல்லாட்டி அங்கே சேட்டிலைட் கனெக்ஷன் மூலமாக ரிலீஸ் பண்ணுறதுலையோ அங்கே அவன் அந்த அந்த தியேட்டருக்கு கரெக்டாக அத்தனை மணிக்கு பொதுவாக வச்சிருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் டக்குன்னு ஆன் பண்ணுறான் ஏன்னா இந்த காலத்தில் அவ்வளோ பயம் இல்லை தேட்டருக்காரனுக்கு ஒரு பென்ட்ரைவில் கொடுத்தா கூட எங்கள் காலி ஏன்னா அவங்க அஞ்சாயிரம் கோடி போட்டு எடுத்துருக்காங்க அவன் ஏதானும் போட்டு ஒரு காப்பி எடுத்து காப்பி காப்பி காப்பின்னு விற்றுட்டான் அவன் அப்போவே சம்பாதிச்சுருவான் அதனால் எங்கேயுமே யாருக்குமே பொறுப்பு இல்லை நேர டிஸ்ட்ரிபியூட்டரே வந்து ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நேர சாட்டிலைட் மூலமாக பாஸ்வேர்டு இதை போட்டு கரெக்டாக அந்த ஷோக்கு ஆன் பண்ணுறாரு அதையும் மீறி உள்ள உட்காந்து படம் எடுத்துட்டு இருக்காங்க இப்படி பிடிச்சுக்கிட்டு புரியுதுங்களா இது எவ்வளவு சூக்மமா இருக்கணும் இறைவன் இறைவன்றது என்ன ஆழ்ந்த வரக்கும் ஏய் நீயா திறந்த ஒவ்வொருத்தரும் வாங்கடா உள்ள ஒன் டு ஒன் தான் என்னோட இன்டர்வியூ ஒன் டு ஒன் நீ உன்னுடைய எண்ணமா இருக்கிற இல்லாட்டி உடம்பா இருந்தேன்னா உடம்புக்கு அடி கொடுத்து உடம்புக்கு வலிக்குதா மனதுக்கு வலிக்குதான்னு பாரு இப்ப நிஜமாக ஒன்று கேக்குற ஐயோ கால் வலிக்குது டாக்டர் இல்லாட்டி ஒரே ஜுரம் ஜாஸ்தியா இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்றதெல்லாம் உடம்புக்கு நடக்கிறது ஆனா அதை பத்தி பேசுவது எது மனம் ஆக்சுவலா மனத்துக்கு ஜரம் இருக்கா எண்ணத்துல வந்து சூடு இருக்கா நெருப்புன்ற எண்ணம் வந்து சூடுமா ஐஸ் ஐஸ் கட்டி வந்து குளிர்ச்சு குளிர்ந்து அது ரெண்டுத்தையும் பிணைப்பது இது உணர்ச்சி தானே பாவம் தானே பிணைக்க முடியும் ரொம்ப குளிரது டாக்டர்ன்றத வந்து ஃபீலிங்கோட தானே சொல்றோம் நம்ம அந்த ஃபீலிங்கிறது வந்து நான் சம்பந்தப்பட்டது எல்லாமுமே எடுக்கப்பட்ட படம் முடிஞ்சாச்சு நம்மளா நாளைக்கு வந்து பதினாலாம் தேதினு கொடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு பல பதினாலாம் தேதி அது கிடைக்க போகுது இது கிடைக்க போகுது இன்னும் ஒரு வருஷம் ஆகப்போகுது எல்லாமுமே மனத்தோடைய பேச்சு பொய்யான உடம்பை பற்றி இன்னும் பொய்மையை கற்பி கற்பிச்சுக்கிட்டே இருக்குது மனம் அதனால தான் அழகாக சொல்லிட்டாங்க ரொம்ப கன்ஃபியூஷனே பண்ணல தமிழ்நாட்டில் உள்கடை உள்கடைன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்ப கிடந்துடுறீங்க ஏன்னா எண்ணம் தான் வந்து உங்களுடைய வாழ்க்கை இப்போது உடம்பு வாழ்க்கை உட உலக வாழ்க்கை சரி அந்த எண்ணம் ஏன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு வந்து பணம் வருமா வராதா அப்படின்ற தவிப்பு உணர்ச்சி உணர்ச்சினாலும் அந்த எண்ணம் இருக்குது கரெக்டா அந்த உணர்ச்சி எப்படி இருக்கும் நான் அந்த உடம்பை பைத்திய விசாரிக்காமல் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தவிப்பு என்னைக்குமே நீங்க உணர்ச்சி நீங்க மறைக்கலாம் திருப்பி இன்னொரு சந்தர்ப்பம் வரும் புரியுதுங்களா என்னப்பா நேத்தி கொடுக்குறேன் நீ கரெக்டா நடிக்க முடியாது நீங்க உணர்ச்சிக்கு நீங்க ஏமாற்றினவரா திருப்பி ஏமாற்றுபவரா ஆகிறதும் உங்களுக்கு பிடிக்காதே எல்லா உணர்ச்சி தானே எல்லா சம்பவ கோர்வைகள் தானே இதை கட்டுபவன் எவன் ஏன் மனத்தை விசாரிக்க கூடாது ஏன் கட்டுபவனை விசாரிக்க கூடாது மனத்தை கோத்து கோத்து உணர்ச்சிகள் மூலமா எண்ணங்களாக கோத்து ஞாபகங்களாக வைத்து கொண்டு அதுக்கோசரமே ஏங்கி கொண்டு அடுத்த நாள் விழி எல்லாரும் என்ன பண்றோங்க போன செகண்ட் வரைக்கும் எல்லாம் ஒண்ணுமே அதாவது கஷ்டமான சம்பவங்கள் மொத்தம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் கரெக்டா சந்தோஷம் கூட ரிஜிஸ்டர் ஆகிருக்காது என்ன கஷ்டமான சம்பவங்கள் வாழ்க்கையில் இதனால வரைக்கும் எனக்கு பட்ட கஷ்டங்கள் தான் எல்லாம் ஆகிருக்கு இப்போ கூட நீங்க என்னமோ ஃபார்வேர்டு வந்துட்ட மாதிரி நினைக்கிறீங்க புரியுதுங்களா மனம் வந்து ஒரு எனர்ஜி ஒரு பொய்யாற்றல் அது ஆன்மாவனுடைய ஆற்றல் அது ஆன்மாவே தான் ஆக்சுவலா மனம் அது ஆன்மா தான் ஆன்மாதான் தான் வந்து ஆன்மீகம் அதுதான் ஆன்ம ஞானம் அதுதான் விடுதலை அதுதான் முக்தி அதுதான் மோக்ஷம் அதுதான் ஞானம் அதுலேருந்து இருக்கிற ஜடத்தன்மையெல்லாம் பிரிக்கிறோம் பார்வையினால பிரிக்கிறோம் ஒன்றும் காரியமே இல்லை வேற இதில் இதுக்குன்னு நீங்கள் தனியாக உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு இந்த பூஜை பண்ணணும் இவ்வளோ ஸ்லோகங்களை ஞாபகம் வச்சுக்கணும்னு கூட சொல்கிறது இல்லை நம்ம மூச்சப்பாருன்னு கூட சொல்கிறதில்ல வருமா நேரடியாக சந்நிதியிலேயே கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் நிற்க வைக்கிற தியானங்களும் சொல்கிறோம் முதல்ல தான் நீங்கள் அதனால இன் பண்ணிக்கிட்டே ஆகணும் இப்போ நான் சொல்லி கொடுக்குற தியானங்கள் அத்தனையும் நான் நூற்றுக்கணக்கான கணக்கான ஆயிரக்கணக்கான ஜாதங்களும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் உண்மைகளையும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன் ஏன்னா அது வந்து நாலு பில்லியன் வருடங்களாக பழக்கப்பட்ட புத்தி மனம் நீங்க வந்து இன்றைய ஏதோ வயது கொண்ட ஒரு மனிதர் அல்ல அந்த பெயரை கொண்ட ஒரு கதாபாத்திரங்களை கொண்டவர் அல்ல அவ்வளவோ கதாபாத்திரங்கள்ல இது ஒரு கதாபாத்திரம் இன்னைக்கு புது வேஷம் கட்டியிருக்கீங்க வேதகிரின்ற வேஷம் கட்டியிருக்கீங்க எல்லையிலா பெரிய புத்தகத்துல ஒரு பக்கம் இப்போது ஒரே ஒரு பக்கத்தீன் ஆனால் அதுவே வந்து எப்பேற்பட்ட இதுவாக இருக்கும் நீங்களே என்ன பொருள்னு தெரிகிற அளவுக்கு வாய்ப்பு உள்ள ஒரு பிறவி அது அந்த ஒரு பக்கமே போகிறோம் இதை ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படி எடுக்கிறோம் ஒரு ஸ்பூனில் ஓகே வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடு போகிறீங்கள அதே மாதிரி நான் பார்க்குறோம் ஐயா இதுதான் இதனால் தான் பிரச்சனை தூக்குதே அதுவே நான் இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போய் ஜான்மாரம் பிறவியே கிடக்கப்பட்டாச்சு எவ்வளோ ஈஸி செயலுக்கு ஒண்ணுமே கிடையாது தான் அங்கே ஆப்ஜெக்டிவா பண்றதுக்கே ஒண்ணும் கிடையாது வெறுமே இருந்த இடத்துல உட்காந்து சும்மா இருந்து உள்ள சும்மா இருந்து அந்த நல்ல பரிச்சயப்படுத்துறது என்ன பாலகிருஷ்ணன் புரியுதா நான் சொல்றதெல்லாம் விளங்குதா அவனை எப்படி திடுக்கிட வைக்கிறது எல்லாத்தையும் பாசன்றான் படிக்கவே மாட்டேன்றான் திரும்பி பார்க்க மாட்டேன்றான் உள்ள தனக்கு இப்ப கரோனா கொடுத்துருக்க என்ன படுற பார்க்கலான் புரியுது இந்த சினிமால வில்லன் வந்து நிறைய தடங்களை போட்டுக்கிட்டே இருப்பான்ல இந்த தடங்கள்லாம் நானுக்கு நானுக்கு வைக்கிற வேட்டு பயம் மூலமா உடம்பு உணர்ச்சி மூலமா மரணம் மூலமா இதுக்கு இது கஞ்சிடறான் ஆக்சுவலா ஐயோ பரவிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு நம்மளுக்குன்றது யாரு தெரியவே தெரியும் அதனால தான் பிரச்சனை நம்மளுக்கு யாரும் தெரிஞ்சுதானே ஆக்சுவலாக வந்து ஒன்றுமே இல்லைன்னு வர தெரியும் அதனால இழக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை இது எப்பவுமே போய்கிட்டு தான் இருக்கு இது இறந்துக்கிட்டே இருக்கு ஒரு எண்ணத்துக்கு இறக்குது புது எண்ணத்துக்கு பிறக்குது புது உணர்ச்சிக்கு பிறக்குது அந்த உணர்ச்சிக்கு இறக்குது வாழுது அனுபவிக்குது துக்கிக்குது சந்தோஷிக்குது இப்படின்னு எல்லாம் வார்த்தை அந்த வார்த்தையை தூக்கு மனம் விழுந்துருது இல்ல பார்த்துட்டு சும்மா இருக்கிறவன விட்டு வைக்காதே அதுவே சும்மா இருத்தல் தான் பார்க்கறதே சும்மா இருத்தல் நீங்க தனியா உட்காந்துக்கிட்டு தனியா அது பாக்குறீங்க அதுக்கப்புறம் சும்மா இருக்கீங்க அப்படி கிடையாது ரெண்டே கிடையாது பார்க்கும்போது நீங்களும் இல்லை பார்க்கப்பட்டதும் இல்லை ரெண்டு பேரும் சும்மா வாயிடுவீங்க தூக்கத்துல அப்படித்தானப்பா நான் புதுசா தூக்கத்தில் பண்றத கொஞ்சம் நல்ல ஆன்மீகம் என்ன பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட் பொது அறிவு ஒரு குழந்தை பிறந்த குழந்தை தெரியாம பண்ணுது வெறுமை இருக்கு என்ன இல்லை உணர்ச்சி இல்லை எதுவும் இல்ல அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அதை வந்து பார்த்து 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 ஏ அது எதுன்னு பாரு அது எதுவும் திருப்புது பாரு எது அழுது பாரு பூச்சிக்கிச்சி ஏதா இருக்க அப்படி எல்லாத்துக்கும் ஏன்னா அப்படி அப்ப அப்பே ஏற்பட்ட பொருள் தான் இங்க இருக்கு பிறந்த குழந்தைக்கு தாயின் வடிவில் க கடவுள் வராரு ஏன் அவளுக்கு அப்படியே அந்த பற்ற கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒன்றுன்னா அப்படியே இதுவாகிடுறா இல்ல ஹாலில் வச்சுட்டு அங்கே உள்ள போய் பாலை காய்ச்சணுன்னா கூட மனசு பூரா இங்கே தானே இருக்கும் எப்படி வருது அதெல்லாம் அதுக்கு முன்னாடி அவளுக்கு சொல்லி வருது ட்ரைனிங்காக கொடுத்துருக்காங்க ஏதானோ ஸோ எல்லா உணர்ச்சிகளும் வந்து பாஸ்ட் அதே மாதிரி தான் குழந்தைக்கும் குழந்தைக்கு தன்னுடைய வாயை யூஸ் பண்ணணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்றது யாரு கற்றுக் கொடுத்துது எல்லாத்தையும் எடுத்து வாயில் வச்சுக்குது இல்லை இல்லையா அது பேனாவாக இருக்கட்டும் மூக்கணாடியாக இருக்கட்டும் அப்படியே பிடிங்கி அப்படியே எடுத்து வாயில வச்சுக்குதா இல்லையா நம்ம தான் பிடுங்குறோங்க சொல்லு நான்ன்றது இது வழியாக தான் ஏதோ நானாக மாறுது என்னுடைய தான் மாறுது அப்படின்னு அந்த நினைப்பு எப்படி வந்தது ஏன் சாப்பிடணும்னு வந்தது ஸோ எல்லாம் பாஸ்ட் இங்கே மெமரியா உடம்பும் அந்த செல் மெமரியா இருக்க வைக்கிறது மனமும் இது ரெண்டுமே வந்து பாஸ்ட் இது வந்து நான்ன்ற ஒரு 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 பொய் உருவத்தினால ஆன்மாவே அது ஆனா அது கடவுளே இது ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற கடவுள் தான் வந்து நம்ம கத்தால பார்த்தோம்ல இப்போ போயிடுவோமா அடுத்த தியானத்துக்கு போயிடுவோமா ஓகே சின்ன ட்விஸ்ட் தான் எந்த தியானம் பவர்ஃபுல்லா இருக்கும் பண்ணுங்க